சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பீப் சுக்கா எப்படி பண்ணலாம்னு வந்து பார்க்க போகிறோம். அது இப்படி வருத்தியோட நெட்ட அந்த ஒரு பாத்தியில ஒரு பாத்தியா கட்டை எடுத்துட்டு கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே தைதரா அங்க நிழல் வந்துடும். நீ போக போ அந்த இடம் கூட நிழல் வந்துடும். நீங்க ஆறாம் காத்து நல்லா வருங்கிட்டு சட்டி வாங்கிருச்சுப்பா. இப்ப நம்ம செக்குல அட்மே சுத்தமா நல்ல எண்ணெய் ஊத்துறோம்ப்பா. வெங்காயம் போடாச்சுப்பா. இப்ப வெங்காயத்தை நம்ம பொன்னிறமா வளர்க்கணும்ப்பா. நல்லா கண்டுப்பா. ஏப்பா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வாங்கிருச்சுப்பா. நெய்யிலையும் எண்ணெய்லையும் போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம்ப்பா. கருவேப்பிலை சேர்த்துனா ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டுப்பா. போது நம்ம காஞ்ச மிளகா வத்தலுப்பா. இப்பா இப்ப நம்ம வீட்டுல இருந்து அரைச்சு வந்த மட்டன் மசாலாவை இப்ப உள்ள சேர்க்கிறோம்ப்பா. நம்ம மட்டன் தண்ணி குக்கர்ல குவிச்ச தண்ணிய நல்லா உள்ள சேர்க்கணும்ப்பா. நல்லா கிண்டுப்பா, நல்லா ஒன்னோட கிண்டுப்பா. எண்ணெய் தெரிஞ்சு மேல வந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம பீப்பு வந்து பீப்பு உள்ள சேர்க்கிறோம். அரை வேக்காடு நம்ம வீட்டில் குக்கரில் வேக வச்சோம். வந்து அப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி வரட்டும். தலைப்பறிப்பு
இப்போ இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் இப்போ தான் உலக கொதிக்குது. அடுத்து முதல் நம்ம சாதத்தை வச்சுட்டு அடுத்து நமக்கு வந்து இப்போ பீப் சுக்கா நம்ம அருமையாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம சாப்பிட்டு அடுத்த வீடியில் சொல்லுவான் அப்பா மாஸ்டர் கறி வந்து வாப்பா. அப்பா மேல இருக்கு பொழுப்பு போயிட்டு வந்துடும் அதெல்லாம் கறியா கிண்டி விட்டு வாப்பா. அந்த குளியில் ஊத்துப்பா நல்லா. அந்த தொட்டியில் ஊத்துப்பா. அப்படி ஊத்துப்பா கொடுமா. வீட்டு சிலந்து வெடியா குழிக்குள்ள ஊத்துப்பா. போமாப்பா இல்லை கொஞ்சம் கறி வைக்கவாப்பா. சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. மூணு வருத்துல யார் நிறைய சாதம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா போத்தி அடிச்சிருப்பா. எலும்பு நல்லா நெஞ்சுக்கு நல்லதுப்பா. ஒரு புடி ஒரு கடி. எவ்வளவு அருமையா இருக்கு. மாஸ்டருக்கு ஒரு மோதிரம் போட்டுப்பா. ஒரு புடி ஒரு கடி. நம்ம ஜாஸ்தி மாசம் சம்மையாதுவா மாஸ்டர். அடிச்சு மாட்டுற நம்ம டஸ்ட் சாப்பாடு உண்டு ஆசை நல்லா இருக்காது. சாப்பாட்டு பேசுற முடியும் தம் சாப்பு. எலும்பு கடிக்கிற ஆர்வத்தில் தான் இருப்பா. சாப்பிட்டதே இல்லை. நீத்தான் சாப்பிட்டீங்க. இதோட டேஸ்ட் வேற எங்கேயுமே இல்ல. ஆட்டு கறியும் தோத்து போயிடும். அவ்வளவு டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. சீப் கறி என்னப்பா எலும்பு கறி.
எலும்பா ஒரு தள்ளி வச்சிருக்காங்க, அது உரிய உரிய அப்படி சாப்பிடும் போல இருக்கு. அவ்வளவு நல்லா எங்க மாஸ்டர் வச்சுக்க, சூப்பரா இருக்கு எங்க மாஸ்டர். அடுத்த மூணு சிங்கம் அங்க இருந்துருச்சு, எப்படி சாப்பிடுறாங்க பாத்துட்டு வீடியோல சொல்லுங்க. நல்லா நல்லி எலும்பா வச்சிருக்கோம், என்னப்பா சாப்பாடு இப்படி அருமையா இருக்கா? சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. Hey!